ஃப்ரான்ஸ் தமிழக அரசு வனத்துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதினா நீங்கள் டென்த்து நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணி நீங்கள் டுவெல்த்து டிப்ளமோ டிகிரின்னு வந்து குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி மூணு விதமான டைப்பில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், சேலரியை பொறுத்த வரைக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் வந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ காய்ஸ் இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ட்ரீ ப்ரீடிங்கில் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா கோயம்புத்தூரில் தான் வந்து இருக்குது. ஸோ இதில் டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 25 நவம்பருக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். மொத்தமாக வந்து ஒரு மூணு விதமான டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃபுங்கிற கேட்டகரி, அதுக்கப்புறம் லோயர் டிவிஷன் கிளர்க்கு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து மூணு டைப்பில் போஸ்டிங் இருக்குது. ஸோ சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து 18,000 உங்களுக்கான பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும். லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கும் வந்து பாருங்கள் சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து 19,900 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாருங்கள் 29,200 வந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ வேகன்சி வைஸ் பாருங்கள் கம்யூனிட்டி வரையே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th நீங்கள் பாஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 18 to 27 வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இடபிள்யூஎஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்டியாக இருந்தால் 32 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து பாருங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள். அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு 18 to 27 வரைக்கும் யூஆர் கேட்டகரிக்கு, ஓபிசியாக இருந்தால் 30 இயர்ஸ் வரைக்கும், எஸ்டியாக இருந்தால் 32 வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக இருந்தால் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ பிஎஸ்சியில் வந்து நீங்கள் பாட்னி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா பிஎஸ்சியில் வந்து அக்ரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 21 to 30 இயர்ஸ் வரைக்கும், 21 to 33 வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ டீட்டெயிலாக குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th நீங்கள் பாஸ் பண்ணால் இதுக்கு எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் டிசர்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 இயர்ஸ் வந்து ரெலவன் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தால. அது வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. எசென்சியல்னு கொடுத்துருக்காங்க பார்த்தால அது இருந்தாலே போதும், நீங்கள் 10th முடித்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். லாயர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து சயின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பாருங்கள் பாட்னி இல்லைனா அக்ரிகல்ச்சர் நீங்கள் முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தாலும் 18 to 27 வரைக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. அதுலேருந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி இருந்தால் உங்களுக்கு 13, 15 உங்களுக்கு வந்து அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அது வந்து பாருங்கள் ஒரு ஒரு கேட்டகரிக்குமே இதில் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி 5 இயர்ஸ் 3 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் 3 இயர்ஸ் 13 இயர்ஸ்னு வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பாருங்கள் ஆல் உமன் கேட்டகரி எஸ்டி, ஸோ அதுக்கப்புறம் பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் 250 வந்து பே பண்ணால் போதும். டோட்டலாகவே 250 தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து வந்து இடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் ரெண்டும் சேர்த்து 500 வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃப் கேட்டகரிக்கு லாயர் டிவிஷன் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா வந்து பாருங்கள் ஸோ அதே மாதிரி தான் உமன் கேட்டகரிக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் 500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வந்து நீங்கள் யூஆர் ஓபிசியாக இருந்தால் பாருங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் சேர்த்து 1000 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா வந்து பாருங்கள் ஸோ உமன் பிடபிள்யூ எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் 70 வந்து பே பண்ணால் போதும். டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக இருந்தால் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு வந்து பாருங்கள் 1500 வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு கேட்டகரி வைஸாக இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25 நவம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A to Z வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் எல்லாமே இதில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அப்படி இல்லைனா ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பாருங்கள் ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃப்னா அதுக்கு தனியாக இருக்கும். ஸோ அதேமாதிரி லோயர் டிவிஷன் கிளர்க்னா அதுக்கு தனியாக ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் இருக்குது. ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் தனியாக வந்து பேட்டர்ன் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த கேட்டகரிக்கு வில்லிங்கோ அந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதுக்கான சிலபஸ்லேருந்து எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 25 நவம்பர் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து எப்போ வந்து பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது வந்து பிப்ரவரி மார்ச்சில் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து மார்ச் மாதம் வந்து இருக்கும்.
ஃபைனலாக ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா மார்ச் எண்டில் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து டென்டேட்டிவாக இதில் வந்து டேட்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். வில்லிங்காக இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.